த லார்ட். இந்த சாயங்கால வேளையில் நம்ம ஜெபிக்கிற அந்த அழகான தருணத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து நம் அனைவரும் மகளிர் ஜெப ஐக்கியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஹெவன் டிவி உலகம் எங்கும் அநேக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சந்தோஷமான நேரத்தில் நாம் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை நோக்கி இந்த ஜெபிக்கிற அந்த அழகான நேரத்தில் இந்த இமைப்பொழுது நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற கண்மணியைப் போல நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவரை கானங்களால் நிறைந்து நாம் பாட ஆண்டவர் விரும்புகிறார். நேரத்தில் அந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், அநேக விதங்களில் நாம் ஜெபிக்கிறோம், வீதிகளில் நின்று ஜெபிக்கிறோம், ஜபாலயங்களில் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன என்பதை ஒரு 15 நிமிடங்கள் நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்,
அவர் வாழ்ந்த வழியிலே நாம் நடக்கணும், அவர் சென்ற பாதையில் நாம் நடக்கணும். அவர் விரும்புகிறது தன்னுடைய பிள்ளைகள் என்னை போல வாழணும்னு ஆசைப்படுவார், என்னை போல எல்லா காரியத்திலும் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து மனுஷன் முன்பாக எந்த குறையும் இல்லாதபடி பிறர் உன்னை சுட்டி காட்டாதபடி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்லிவிட்டு போன காரியங்களில் எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லிவிட்டு போனார். வீண் வார்த்தைகளால் அளப்பாதபடி ஆண்டவர் விரும்பின கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். ஒரு அரை மணி நேரமானாலும் ஒரு மணி நேரமானாலும் நாம் ஜெபிக்கும்போது அந்த தேவனுடைய கர்த்தருடைய ஜெபத்தில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நினைக்கும் போது எத்தனை மணி நேரமானாலும் நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஜெபம் மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே, ஆமேன் என்பதே. இவ்வளோ அழகாக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு சென்றபோது அழகான ஒரு ஜபத்தை கூட நமக்கு சொல்லிவிட்டு சென்றார். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். அழகாக சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று நமக்கு ஒரு பொக்கிஷத்தையே வைத்து சென்றார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவியே ஆண்டவரே நம்மோடு தேற்றவாளனாகவே நம்மோடு தங்கியிருப்பதற்கு அனுப்பி விட்டு சென்றார். அதோடு கூட கர்த்தருடைய ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் என்று அழகாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றார். அந்த ஜெபத்தை பற்றி சிறிது நேரம் நாம் தியானிப்போமா? இந்த நேரத்தில் எல்லாரும் இந்த ஜெபத்திலே பங்கு கொண்ட அனைவரும், இந்த நேபாள் முதல் இந்த இந்தியா தேசம் முழுவதும் வெளிநாடுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் அந்த ஜெபத்தில் என்ன இருக்கு என்பதை ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தா அந்த ஜெபம் முழுவதுமே எல்லாம் அடங்கி இருக்கிற ஒரு மனிதனுடைய தேவைகள், ஒரு மனிதனுடைய எல்லாம் கேட்க வேண்டிய என்னது என்பது எல்லாம் அந்த ஜெபத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் ஜெபிக்கும் போது முதல் ஜெபத்தில் நம் முழங்கால் பொடிவிட்ட உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவரே நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தரப்பா, நீ உம்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லைப்பா, உம்மை போல வேற தேவர்கள் இல்லைப்பா, அந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய தெய்வம்ப்பா, உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதப்பா, நீ பரிஸ்தர் 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 என்று ஓயாமல் தூதர் மத்தியிலே போற்றப்படுகிற பரிசுத்தின் தகப்பனே, நீ பரிஸ்தர், நீ பரிஸ்தர் என்று ஒவ்வொருத்தர் இந்த ஜபத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே நீ பரிஸ்தரப்பா, நீ பரிஸ்தரப்பா, உம்மை போல நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, எங்கள் செவிகள் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, எங்கள் வாய் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, எங்கள் கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, எங்கள் கால்கள் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, எங்கள் கைகள் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, நாங்கள் செய்கிற எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா, அப்பா நினைத்த பரிசு எங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்பா, பரிசுத்தரே உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 என்று ஒவ்வொரு பேரும் அறைகளில் எங்கு ஜெபித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்பா, உம்மை போல நாங்கள் வாழணும் அப்பா, நீ விரும்புகிறதப்பா, எங்களை படைத்தது அப்பா, இந்த உலகத்தில் படைத்ததப்பா, உம்மை ஸ்துதிக்கப்பா, உம்மை ஸ்துதிக்கப்பா, உமது வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை ஸ்துதித்து கொண்டிருக்கும் போது சுவாமி, உம்மால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் ஸ்துதித்து கொண்டிருக்கும் போதப்பா, உம்மால் படைக்கப்பட்ட மனிதன் நாங்கள் எல்லாமே ஸ்துதிக்கிற நீ விரும்புகிறீத்தா அப்பனே, அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம் 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 என்று அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி ஒரு 5 நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவுடைய பிரசன்னம் அந்த இடத்துல தங்கியிருக்கும். அந்தோடைய ஆண்டவுடைய முகத்தின் வெளிச்சத்துக்குள் நாம் வருவோம். அந்த நேரம் அந்த முதல் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6:10 நம்ம எல்லாம் எடுத்து வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லி தந்து முதல் ஆண்டவரை பரிசுத்தரை நாம் ஸ்துதிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்தார். 2வது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர் விரும்புவது 2வது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வர வேண்டும். எப்படி என்றால் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் ஆண்டவர் எங்களை உம்முடைய சித்தத்துக்காக ஒப்படைக்கிறோம் ராஜா இந்த நாளிலே அப்பா, உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. அடுத்தபடியாக ராஜா எங்களுடைய சித்தம் ஒன்று வேண்டாம் சுவாமி, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உன் கரத்தில் என்று பக்தர் சொன்னது போல அர்ப்பணித்து ஜெபிக்கணும். 2வது ஆண்டவரே உம்மை உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் கூட அந்த சிலுவையின் மரணத்தில் ஆண்டவரே ஜீவன்
ஜீவனை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். நம்முடைய ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த நாள் இன்னும் என்ன நம்முடைய சித்தமோ அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டப்பா. என்ன நம்முடைய சித்தமோ அது எங்கள் வாழ்க்கையில், எது எது நல்லதோ எது கெட்டதோ அப்பா எங்களுக்கு தெரியாது ராஜா, நீர் எங்களுக்கு சொல்லித்தரணும். அப்பா எங்களுக்கு சொல்லித்தரும்போது உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் போது அது சந்தோஷமாக இருக்கும். கல்வியானாலும் சுவாமி, எங்கள் படிப்பானாலும் சுவாமி, எங்கள் தொழிலானாலும் சுவாமி, அப்பா உம்முடைய சித்தம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா. நாங்கள் வாழ்கிற நாளெல்லாம் அப்பா உம்முடைய சித்தத்தை சேர்த்தக்கதாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். அப்பா இயேசப்பா கூட அந்த கடைசியிலப்பா உம்முடைய உமக்கு சித்தமானால் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் கேட்கலாம். ஆண்டவர் எத்தனை பேர் அப்பா உமக்கு சித்தம், உம்முடைய சித்தம் என்று நாங்கள் கேட்கும் போது அப்பா நீர் எங்களுடைய சித்தம் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவீரப்பா. அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீ மனுஷனுடைய சித்தத்தின் படி செய்கிற எல்லா காரியங்களும் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற காரியங்கள் அது ஆசீர்வாதமாக நிலைநிற்கப்படும் என்பது காட்டிய நான் அநேக சாட்சியில் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா உம்முடைய பரிசுத்த பாதத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பா எங்களுக்கு சொல்லித்தாரப்பா. உம்முடைய காரியங்களுக்காக நாங்கள் என்ன எங்களை எப்படி எடுத்து நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்பா. நீர் எங்களுக்கு சொல்லித்தாரப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும். ஒவ்வொரு நாளும் உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் என்று பக்தன் சொன்னது போல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே அப்பா நீ படைத்தது நிமித்தம் சந்தோஷப்படத்தக்கதாக உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும்ப்பா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். எவ்வளவு நம் மனுஷர்கள் பாடுபட்டாலும் எவ்வளவு அவர்கள் உழைத்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அவருடைய சித்தத்தின்படி நாம் எந்த வேலையை செய்தாலும் அவரை அதை ஆசீர்வதித்து தருகிறவர் அவர். நான் என்னுடைய சித்தத்தின்படி ஒன்று கேட்க மாட்டேன், ஆண்டவர் உம்முடைய சித்தமானால் இதை தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை என்னுடைய காலேஜில் தருவார், அநேக காரியங்களை காலேஜில் தருவார். இது வேணுமாப்பா, நீர் எங்களுக்கு நடத்தி தாரும் என்று அப்பாவுடைய சித்தத்தின்படி அப்பா அந்த பர்மிஷன் வேணும் அப்பான்னு கேட்கும்போது அப்பாவுக்கு அது சித்தமானால், அப்பாவுக்கு பிரியமானால் அதை நடத்தி தருவார். அப்பா அவன் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக காணப்படணும். ஆண்டவர் சொல்லி தந்த ரெண்டாவது, முதல் அவரை ஸ்துதிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார், ரெண்டாவது அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவரே பூமியிலே உங்களுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் அவருடைய சித்தத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கணும். அடுத்ததாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய ராஜ்ய வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் சுவாமி. எவ்வளோ அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அந்தந்த நாளுக்கு அதுன்னு அதுன்னு பாடு போதும். எவ்வளோ முக்கியமான வசனங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்தந்த நாளுக்கு என்ன வேண்டுமோ, எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எது, எங்களுக்கு உடுக்க உடை, எங்களுக்கு வேண்டிய உணவு அப்பாவுக்கு தெரியும். எங்களை படைத்த அப்பாவுக்கு தெரியும். எது எங்களுடைய தேவைகள் அப்பாவுக்கு தெரியும். அதை எங்களுக்கு தருகிற தகப்பன் அப்பா. நீர் இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. ஆகியால் அமத்தே 7:11 ஆகியால் பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈவலை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுறவர்களுக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. என்ன அழகாக சொல்கிறார் ஆண்டவர். பொல்லாதவர்கள் ஆண்டவர் சொல்கிறதே மனுஷனையே அவர் பொல்லாதவன் தான். ஒரு பொல்லாதவன் ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்த எல்லாரையும் ஆண்டவர் யாரும் பெருசாக சொல்லவே இல்லை. பொல்லாத மனுஷன் தான் நம்ம இருதயத்தில் 1000 அக்கிரமங்கள் குடிகொண்டு இருக்கிறோம். அந்த பொல்லாதவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவலை கொடுக்க அறிந்திருக்கும் போது அந்த பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நமக்கு தேவையான வேலை நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. என்ன அழகான வசனம் மத்தேயு 7:11 என்ன அழகான வசனமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும்போது எது வேணுமோ, எந்த தேவை நமக்கு அவசியமோ அவருக்கு தெரியும். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், அடைக்கலான் குருவிக்கு கூடலை உண்டு பண்ணுகிற தேவன், எப்படிப்பட்ட தேவன். நமக்கு வேண்டிய தேவைகளை அவர் அறிய மாட்டாரா? நம் தாயின் வயிற்றில் கரு உருவாகும் முன்பாகவே நம்மை அறிந்திருக்கிற தகப்பன், முதிர் வயது வரை நம்மை தாங்கி சுமப்பேன் ஏந்துவேன் என்று சொன்ன தகப்பன், அவர் நம்மளுக்கு எது தேவை என்பது அவருக்கு தெரியும். அந்த தேவைகளை பூர்த்தி ஆக்குகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆகாரம் என்று சொல்லும் போது ஆகாரம் மட்டும் இல்லை, நமக்கு வேண்டிய எந்த காரியமானாலும் இயேசப்பாவிடத்தில் நாம் கேட்கும்போது அந்த நாளுக்கு வேண்டிய பலனை, அந்த நாளுக்கு வேண்டிய தைரியத்தை, அந்த நாளுக்கு வேண்டிய சோத்தை பலத்தை தந்து அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆக்குகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அந்த ஆண்டவர் சொல்லி தருகிற வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரப்பா. இந்த நாளிலே என்ன நாங்கள் செய்யணும்ப்பா, எது எங்களுக்கு வேணும்ப்பா உமக்கு தெரியும் சுவாமி. நீ எங்களை படைத்த தகப்பன் அல்லவா,
நீ தரும்போது அது ஆசீர்வாதமாக இருக்குமேப்பா, நீ தரும்போது அது ஆச்சரியமாக இருக்குமே என்று ஒவ்வொருத்தரும் ஆண்டவரத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டியாக எங்களுக்கு தாரும் சுவாமி. அப்பனே, நாங்கள் அடையே பேர் வியாதிப்படுகிறோம், அநேக பேர் கஷ்டத்தின் மத்தியில் செல்லும்போது அந்த இடத்தைகள் எல்லாம் நாங்கள் ஓக்கம் பண்ணி எங்களுடைய வியாதியிலேருந்து நாங்கள் விடுதலை பெறத்தக்கதாக, எங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து நாங்கள் விடுதலை பெறத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ தந்து எங்களை பலப்படுத்தும் என்று ஆண்டவரத்தில் கேட்கும்போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் தர வல்லமுள்ள தகப்பன், எல்லாவற்றையும் தர வல்லமுள்ள தகப்பன், நம்மோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு எந்த பயமுமே இல்லை, எந்த பயமே இல்லை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் அப்பா எப்போதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வான்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க, பிள்ளைகள்லாம் வளர்ந்துருக்காங்க என்ன சிப்பறீங்க, நான் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு ஏசப்பா அப்பா சொல்லுவாங்க, என்னுடைய அப்பா சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கொண்டே இருந்தார் எல்லா காரியங்களையும், அது நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் தகப்பன். நம்மோடு கூட இருக்கிறபடியார் எல்லா காரியத்தையும் அவர் சமூகத்தெல்லாம் ஒப்புக் கொடுப்போம். அடுத்தபடியாக நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தகப்பன். எபேசிய 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு செய்கிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் எந்த கவலையும் வேண்டாம். அவரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் நமக்கு வேண்டிய தேவையான வழி ஆண்டவர் நமக்கு தர வல்லமுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம சொல்லப்போனால் ஆண்டவர் ஜபத்தில் ஆண்டவர் சொல்லி தருகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் விரும்புகிறது ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட மன்னிக்கிற தகப்பனாக இருந்தார். அதெல்லாம் அவர் விட்டு போன பொக்கிஷங்கள். அந்த நேரத்தில் கூட தன்னை கஷ்டப்படுத்த தன்னை பரியாசம் பண்ணின சிஷனை கூட மன்னிக்கிறார், தன்னை பரியாசம் பண்ணின கடனை கூட மன்னிக்கிறார். இவ்வளோ மன்னிக்கிற தகப்பன் எங்கள் எங்களுடைய பாவங்களை நாம் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற தகப்பன். எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மூடுகிறார், எல்லா பாவங்களையும் அவர் மூடுகிறார். எவருடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார்களோ அவைகள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும், அவைகள் அவர்களுக்கும் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கும் மன்னிக்கப்படும். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நான் வந்து சத்துருக்களை சிநேகிக்க ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கஷ்டப்படுத்தினா கூட நீ அவங்கள நேசிக்க தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லி தருவது எல்லாமே நம்ம கீழ்ப்படியணும். ஒருத்தர் உனக்கு வலது கண்ணில் அரைஞ்சா அது வலது கணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை காட்டி கொடுன்று. இதில் எல்லாம் என்னென்னா நமக்கு அவங்க ஒரு பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ ஒன்று கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளோ கஷ்டப்படினாலும் நீ அவங்களுக்கு மன்னிக்கணும், மன்னிக்கணும். கிறிஸ்தவம் என்றாலே ஆண்டோடைய பிள்ளைகள் என்றாலே மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு தான். ஆண்டோ சிலுவையில் மறித்ததே நமக்கு மன்னிப்பை தர, நமக்கு மன்னிப்பை தர. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே மன்னிப்பு தான். நம்ம ஆயிரமான கஷ்டங்களின் மத்தியில் நாம் கடந்து சென்றாலும், எவ்வளோ பொல்லாத மனுஷன் மத்தியில் கடந்து சென்றாலும் அவருடைய வார்த்தைகள் நம்மை குத்தினாலும் அவளுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கிறது போல பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கிறது போல சுவாமி, நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவரத்தில் நாம் கேட்கணும். ஆண்டவரே எல்லாரையும் நாங்கள் மன்னிக்கிறோம் அப்பா, உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சுவாமி. யார் எங்களுக்கு கஷ்டப்பட்டு தந்தாலும், யார் எங்களை துரோகம் பண்ணினாலும் அவங்களுக்கு நாங்களுடைய பாவங்கள் அவங்களுக்கு அவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம் சுவாமி என்று அந்த மன்னிப்பின் காலம் எழும்பின அந்த ஜபத்தில் எப்போது ஜபத்தில் ஆண்டவரே உங்களை மன்னிக்கிறோம்ப்பா என்று நாம் ஆண்டவரத்தில் நம்மளை அறிக்கையிடணும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு வெற்றி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லி தந்த அடுத்த வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமேன்று என்னை ரட்சித்து கொள்ளும், தீமை நின்று ரட்சிக்கும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். எவ்வளோ அழகாக சொல்லித்தர்றா, ஒவ்வொன்றையும் பார்த்தா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் அந்த கர்த்தருடைய ஜெபத்தில் வரும். எங்களை சோதனைக்காரன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிற காலங்கள். ஆண்டவர் கூட இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த தேவகுமாரன் 40 உபவாசம் முடித்து அந்த வனாந்திரத்தில் இருந்தபோது அவரை கூட்டி கொண்டு போகிறார் அந்த சோதனைக்காரன். கிளை விழுந்து தாழ குதியும் என்று சொல்கிறான், இந்த உலக சகல மேன்மை உனக்கு தருகிறேன், சகல ராஜ்யத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். இவ்வளோ பயங்கரமான ஒரு சோதனைக்காரன் நம்மளை ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பான், அந்த சாத்தான் நம்மளை ஃபாலோ பண்ணி கொண்டே இருப்பான். ஆனால் அந்த எந்த சோதனையானாலும் விழாதபடி நம்மளை பாதுகாக்கிறவர் அவர். அவருடைய கரத்தில் அமர்ந்திருக்கும் போது எப்படிப்பட்ட சோதனையை நாம் மேற்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட சோதனையை நாம் மேற்கொள்ள முடியும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உலகத்தில் படைத்து அழகான தோட்டத்தை கொடுத்த போது, சோதனைக்காரன் உலகத்திலே அவங்க அந்த தோட்டத்துக்குள் நுழைந்த போது அவருடைய எல்லா மகிமையும் அவளை விட்டு எடுபட்டு போயிட்டு. அந்த சோதனைக்காரனுக்கு வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. அநேக சோதனைகள் நமக்கு வரலாம்,
இதை சாப்பிட்டா நம்ம எப்படி பெரிய ஆளாயிருவோம், இதை வாங்கினா நம்ம பெரிய ஆளாயிருவோம், இந்த கைக்கூலியை வாங்கிட்டா நம்ம பெரிய ஆளாயிருவோம், இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகள் நமக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் ஆண்டவரே, அந்த சோதனைகள் ஒன்று எங்களை ஆட்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பனே, பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. அப்பா, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. சோதனைகளை நாங்கள் விழுந்து விடாதபடி அப்பா, யோசிப்பை போல சோதனை விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. தானியலை போல உமக்கு பிரியமான ஆகாரங்களை நாங்கள் சாப்பிடத்தக்கதாக, உமக்கு பிரியமில்லாத எந்த ஆகாரங்கள் நாங்கள் உட்கொள்ளாதபடி அந்த சோதனையிலிருந்து எங்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. பரிசுத்தமான நீ தந்த ஆலயம் அப்பா எங்களுடைய உடம்பு, அந்த உடம்பு முழுவதும் உம்முடைய ரத்தம் மட்டும் பூசப்படணும் சுவாமி என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்படாதபடி பாதுகாத்து கொள்ளும் என்று, சோதனைக்குட்படாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று ஆண்டவரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் எந்த காரியமானாலும் ஆண்டவரத்தில் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சோதனை காரணத்தில் நம்மளை தப்புவித்து நம்மளை பலப்படுத்துவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக ராஜ்யம் மகிமையும் வல்லமை அவருடையது. ஆண்டவர் கடைசியாக நம்ம சொல்லி தந்திரம், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவில்லை ஆமீன் என்பதை எவ்வளோ அழகாக சொல்லி தந்திருக்கிறார். எல்லா மகிமையும் எல்லா புகழும் எல்லா கனமும் அவருக்கு, எல்லா புகழும். ஜபத்தில் ஆரம்பிக்கும்போது ஆண்டவருக்கு முதல்ல அந்த பரிசரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவர், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்காக எங்களை ஒப்படைக்கிறோன்னு சொல்லணும். ஆண்டவரே எங்களுக்கு வேண்டியதை நீ தாரும் என்று கேட்கணும். அடுத்து ஆண்டவரே எங்களை எங்களுக்குடைய பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்களும் பிறருக்கு மன்னிக்கணும்னு என்று நாம் கேட்கணும். அடுத்தபடியாக ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்படாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளணும் சுவாமி அப்பா. உம்முடைய ராஜ்யம் உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமைக்காக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்து சுவாமி. நாங்கள் செய்கிற எந்த காரியமானாலும் உமது நாமத்துக்கு மட்டும் மகிமையாக இருக்கணும் கர்த்தாவே. எங்களுடைய நாமத்தை எங்களுடைய பேருக்கோ என்று வேண்டாம் சுவாமி. உண்மையில் நாங்கள் மறைகிறோம் அப்பா, நீர் மட்டும் எங்களை வெளிப்படணும் அப்பா. அப்பா, பிரயோஜனமற்ற எங்களை அப்பா பிரயோஜனமான ஊழியக்காரர்களா எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கணும். இந்த ஜபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஜபத்தை எடுத்து வைத்து நம் முன்பாக வைத்து கொண்டு ஆண்டவர் இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்று எங்களுக்கு வேண்டும் அப்பா. இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு அப்பா நாங்கள் சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. நீர் எங்களை நடத்தும் அப்பா, நீர் எங்களை நடத்தும் அப்பா. அப்பா, எங்களை படைத்த தாப்பன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தாப்பன், எங்களை நடத்துவீரப்பா, எங்களை சோதனைக்குட்படாதபடி நடத்துவீரப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமையான பாத்திரங்களாக எங்களை நடத்துவீரப்பா. எங்களுக்கு வேண்டிய தேவைகளை நீ பூர்த்தி ஆக்குவீர் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கும் போது அந்த விசுவாசத்தை பார்க்கிற தகப்பன் ரகசியமாக அப்பா நாங்கள் உள்ள அறையை பூட்டி கொண்டு ஜபிக்கும் போது வெளியரங்கமாக பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பா. அந்த அழகான ஜபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்போது ஜபிக்கணும், எப்போது ஜபம் முடிந்த வேளையில் கூட அது அந்த அர்த்தத்தை உணர்ந்து இந்த நேரத்தில் எல்லாரும் ஜபிக்கணும். ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு சித்தத்தை செய்கிற பிள்ளையாக, உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அநேக மக்களை கொண்டு வரத்தக்கதாக நாங்கள் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபிக்கணும். இந்த நேரத்தில் இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஹெவன்டி மூலம் அப்பா, இப்போ அந்த ஜபத்து வேளையில் ஜபத்தில் தங்கியிருக்கிற ஒவ்வொரு பேரும் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. யார் யார் என்ன தேவைகளோடு உமது தேவைகள் உமது கருத்தில் வருகிறார் அப்பா, அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி ஆக்கும்ப்பா. அவருடைய தேவைகளை எல்லாம் அப்பா நீர் பூர்த்தி ஆக்கும் சுவாமி அப்பா. எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் அப்பா, பிள்ளைகளை அப்பா எங்களையும் அப்பா உமது கருத்தில் அப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தத்தை மட்டும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும் கர்த்தாவே. உமக்காக நாங்கள் வாழணும் அப்பா. உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, உமது அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் சுவாமி அப்பா. எங்களுக்கு எந்த உலக மக்களைப் போல் நாங்கள் வாழாதபடி சுவாமி அப்பாவுக்காக வாழத்தக்கதா, எந்த சோதனையில் நாங்கள் விழுந்து விடாதபடி அப்பாவுக்காக நிலைத்து நிற்கத்தக்கதா எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. நாங்கள் செல்கிற பாதைகள் எல்லாம் உமக்காக இருக்கணும் அப்பா. எங்கள் பாதைகளை எல்லாம் சரிப்படுத்தும் கர்த்தாவே. அப்பா நீ முன் சென்றீரப்பா, நாங்கள் பின்னே வருகிறோம் கர்த்தாவே. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் அப்பா இந்த சமாதான மாதம், இந்த மாதம் முழுவதும் சமாதானமாக எங்களை பாதுகாத்ததப்பன் இன்னும் எங்களை பாதுகாப்பீரப்பா. வரும் காலங்கள் எல்லாம் உமக்காக நாங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு பேரும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று ஒவ்வொருத்தரும் ஆண்டவரின் கருத்தில் நம்மளை ஒப்படைக்கிறோம். நேபாள் ஊழியங்களில் நம்ம எல்லாரையும் ஈடுபடுத்தி கொள்ளத்தக்கதாக நம்ம ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கணும். அந்த அன்பின் பரிசு அழகாக ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அந்த அழகான ஊழியத்தை அவள் செய்யும்போது அந்த ஊழியத்தில் உமது கரங்குடை இருக்கணும்ப்பா. அப்போ அந்த ஊழியத்தில் அது அதை வாங்குகிற அந்த வாங்குகிற அந்த அதை பரிசை வாங்குகிற பிள்ளைகளை நீ தொடணும் சுவாமி, நீ தொடணும் சுவாமி. அந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ளணும் சுவாமி. அந்த தேசம் அப்பாவுடைய தேசமாக மாறணும் அப்பா. நீ நினைத்தால் ஒரு நிமிஷம் போதுமே கர்த்தாவே. நீ
நினைத்தால் கொரியா தேசத்தை மாற்றின தேவன், தென்கொரியா தேசத்தை மாற்றின தேவன். அப்பா அந்த நேபாள் தேசத்தை உடைய தேசமாக மாற்ற உமக்கு முடியுமே அப்பா. அங்கே வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்பா நீர் மாற்றி அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் விதைக்கிற வசனம் 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த குளிர் நேரங்களில் அப்பா எந்த கஷ்டங்கள் வந்துவிடாதபடி பாதுகாத்து அங்கே வேலை செய்கிற பிள்ளைகள், அங்கே தங்கியிருக்கிற பிள்ளைகள் அப்பா உடைய பிள்ளைகள் எல்லாம் அப்பா நீ படைத்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பது அன்பின் தகப்பனை கரத்தில் அப்பா நாங்கள் ஒப்படைத்து சுவாமி உம்முடைய சித்தப்பா உம்முடைய கிருபை அப்பா இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் பாதுகாத்து கொள்ளணும் சுவாமி. விதைக்கப்படுகிற வசனங்கள் 100 பலன் கொடுக்கணும் அப்பா. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் அப்பா. எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அப்பா அந்த வேலையை செய்கிறார்கள் அப்பா. அப்பா அந்த ஜபத்தில் பங்கு கொள்கிறவர்கள் அப்பா அதுக்காக கொடுக்கத்தக்கதாக அந்த ஊழியத்தை தாங்கத்தக்கதாக சுவாமி அப்பா அப்பா நீர் ரட்சிக்கப்படுற மக்களை அந்த காலத்தில் சுவாமி அவர்கள் அநேக மக்களுக்காக கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்தார்களே சுவாமி ஆண்டவரே. அது போல கொடுக்கிற ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக சுவாமி ஆண்டோடைய ஊழியத்தை ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுகிற உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு பேரும் இந்த ஜெபத்தில் பங்கு கொட்ட ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும் அப்பா எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த தேவைகளுக்கு எல்லாம் பதில் கொடுப்பார், அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆக்குவார். இந்த நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். நேபாள ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, இந்த ஊழியத்தை நடத்துகிற மனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, அதை தாங்குகிற பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பனே. இந்த ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியப்பா ஆசீர்வதியப்பா. அப்பா அப்பாவின் பிரசன்னத்துக்குள்ள எல்லாரையும் மறைத்து கொள்ளும் அடியாளை அப்பா. இந்த நேரத்தை தந்த என் அடியாளுக்கு அப்பா வாயோடு இருந்து நீ பேசினீரப்பா. அடியாளையை மறைத்து கொள்ளும் சுவாமி, உமக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. பாங்குட்டங்களை எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமீன் ஆமீன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்து